உணர்வாளர்களே, இன்றையிலிருந்தாலும் வெட்கப்படுங்கள், இன்றையிலிருந்தாலும் ரோஷப்படுங்கள். உங்களுடைய தத்துவத்தை நீங்கள் அறிங்கள். நான் கடவுள் பணத்துக்காக சம்பாதிக்க போட்டவன் அல்ல. இவ்வளவு தாந்திரிகம் தெரிந்தவன் ஒரு நூல் எழுதுவானால் இன்னைக்கு ஞானமும் காமமும் என்று ஒரு நூல் எழுதினால் கோடீஸ்வரனாக இருந்தார். அன்னைக்கு புஸ்தகம் எழுதி புஸ்தகங்களிலேயே அவன் பணம் சம்பாதிச்ச ஒரு லாடான் பெரிய பணக்காரன். அதை விட கோடி கோடி பங்கு பணம் சம்பாதிக்க இந்த எனக்கு உண்டு. ஞானத்தை சொல்லும் போது சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னான். அயல உலகாரிகளே, நீ உணர்வாளர்களே, மாலை போடுவதில் நின்று விடாதீர்கள், மகனை எனக்கு தரணும் என்றதில் நின்று விடாதீர்கள். மகான் என்று சொன்னால் நம்மளுடைய உணர்வுக்கா, அந்த உணர்வால் நம்மளுடைய அறிவு பிரகாசிக்கதா என்று மட்டும் உணர்ந்து நீங்கள் தெரிவீர்கள். ஆனால் புஸ்தத்தை செமக்க வேண்டியது அல்ல, வண்ணாமிட்டு கழுத மாதிரி கல்லை நம்பி காலம் எடுத்தது போதும் ஞான வல்லலை நம்பி காலமாக கழிக்க வேண்டும். மகான் மகானே என்று சொல்லியிருந்தாலும் ஒன்றைதான் கல்லை வணங்கி கொண்டிருந்தாலும் ஒன்றுதான் உங்களுடைய அறிவை சீக்கிரம் செய்து நீங்கள் என்ன அறிய வேண்டுமோ அதுதான். எனக்கு ஆத்திரம் ஜாஸ்தி, பேசுவதிலும் ஒன்றும் பிரயோஜனப்படாமல் போய்விடுமே என்று தான் பேசாமல் நிறுத்திவிடுகிறேன். ராத்திரிக்கு நான் பேச வேண்டிய நல்ல சமாச்சாரங்களிலோ மெதுவாக சாந்தமாக பேசி உங்களுக்கு சமாதானம் பண்ணுகின்றேன். இவ்வளவு தினங்கள் வந்து என்னை துணிச்சல் கொடுத்தது மாதிரி மேலும் மேலும் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த சபையினுடைய தத்துவத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது வைத்து ஒரு உண்மை ஒன்று இந்தியாவில் உண்டு ஐயா. அந்த உண்மை அமெரிக்கா இல்லை, இன்னொரு நாடு பெரிய நாடாக வல்லமே உள்ள விஞ்ஞானம் நிறைஞ்ச நாடாக இருந்தாலும் இங்கே தான் வந்து ரிசல்ட், அதாவது ரிசல்ட் ரிசல்ட் அறியக்கூடிய ஒரு தத்துவம் இங்கே தான் இருக்கின்ற நிலைநாட்டம். அதே நேரத்தில் அதே கிணக்கு ஓரத்திலே பிரெஞ்சுக்கு கூப்பிட்டு விட்டேன். என்ன கூப்பிட்டேன் அன்னைக்கு தமிழ் கூட தெரியாது. உனக்கு சமாதானத்துக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் என்றால் இங்க வந்து என்ன இடத்துல தெரிஞ்சு கொள்ள முடியும். அன்னைக்கு பிரெஞ்சு இவன் மகாநாட்டை கூப்பிட்டு விட்ட இடம், அவன் இடத்துல நான் போகணும் என்று ஒன்னு அவசியம் இல்லை, இங்க வரட்டும் என்று சொன்னேன். அந்த துணிச்சல் எல்லாம் என்ன, நாளடைவிலே என் இருதயத்தில் இருக்க வேண்டிய அந்த துணிச்சல் நிர்வாகத்துல இந்த கூட்டம் தான் இருக்கின்றது. உலகிலே மே உணர்வாளர்களே, அன்பு நிறைஞ்ச இடம், அருள் நிறைஞ்ச இடம், உணர்வு நிறைந்த இடம், கருவு உறைந்த இடம், தான் தத்துவம் நிறைந்த இடம், எல்லாம் ஒன்று என்று நினைக்கக்கூடிய இடம், இது ஒரு கொள்கை இல்லாத இடம், எல்லா கொள்கையும் ஆதரிக்கிற இடம் என்றதை சொல்லிக்கொண்டு இந்த சபையை சார்பாக மாலை போடக்கூடியவர்கள் எல்லாம் போட்டு என்னை சந்தோஷப்படுத்தியதற்கு மறுபடியும் பேசுகிறேன். சந்தோஷம்.